வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மூர் மெஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்திருந்தோம் மோர் மெஷின்னா என்ன மியர்லி மெஷின்னா என்ன எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ இந்த என்ன பண்ண போறோம்னா இந்த லாங்க்வேஜுக்கு நான் மோர் மெஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் ஸோ கொடுத்துருக்க லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் மியூர் மெஷின் தட் அவுட் புட்ஸ் ஒன் ஸோ அவுட் புட் வந்து நம்மளுக்கு ஒன் ஆகும் வென் அவர் ஏபி அகர்ஸ் இன் சீக்வன்ஸ் இன் அ இன்புட் இன்புட்ல ஏபிபின்னு வரப்போ ஒவ்வொரு ஏபிக்கும் நம்மளுக்கு அவுட் புட் வந்து ஒன்னு ஜென்ரேட் ஆகணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபி 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 அப்படின்னு இன்புட்ல இருந்ததுன்னா நம்மளுக்கு மூணு ஒன் இதுக்கு அவுட்புட்டா ஜென்ரேட் ஆகணும் ஓகே சோ இதுதான் லாங்குவேஜ் ஒரு இன்புட்டுக்கு நம்ம அவுட் புட் வந்து ஜென்ரேட் பண்ண போறோம் அதே மாதிரி நம்மளால ஏபி ரெகனைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா டிஎப்ஏ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ மூர் ஆர் மியர்லி மிஷினுக்கு நம்மளோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அந்த டிஎஃப்ஏ பேஸாக வச்சு தான் மூர் மிஷின் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஓகே மோர் அண்ட் மியோலி மிஷின் ரெண்டு மிஷினுக்குமே பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏ தான் பேஸ் ஓகே டிஎஃப்ஏ என்ன ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நம்மளுக்கு டிரான்ஸ்ஷன் நடக்கணும் இப்போ எந்த லாங்குவேஜுக்கு நம்ம டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு வந்து இன்புட் கடைசி வரைக்கும் பார்க்க போறோம் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துட்டு எங்கெல்லாம் ஏபி வருதோ அதுக்கெல்லாம் நம்ம ஒன் கன் ஒன் வந்து நம்மளுக்கு அது ஈக்குவல் நம்ம ஒன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்போ லாஸ்ட் வரைக்கும் ஏ பிங்கிறது சீக்வன்ஸா இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்காக நம்ம ஒரு டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் ஓகே ஸோ வெறும் ஏபி அப்படின்னு இருந்தா கூட நம்மளுக்கு அக்செப்டபிள் தான் அப்போ இதுக்கான ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்ஸ் தேவைப்படும் மினிமல் இன்புட் அட்லீஸ்ட் ஏ அண்ட் பி இருக்கணும் அப்ப ஏ மட்டும் ப்ராசஸ் பண்றதுக்கு த்ரீ ஸ்டேட்ஸ் தேவைப்படும் நான் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் பெருசாவே போட்டுக்கிறேன் ஏன்னா மூர் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டேட் கூடயே அவுட் புட் அட்டாச் ஆயிடும் ஓகே ஸோ இன்புட் வந்து ஜஸ்ட் ஏ ஃபாலோட் பை பியா இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு போற மாதிரி பாத்துக்கலாம் ஸ்டேட் நேம் வந்து கியூ நாட் கியூ ஒன் கியூ டூன்னு கொடுத்துக்கிறேன் இப்போ வெறும் இன்புட் வந்து ஏ ஃபாலோட் பை பியா இருந்தா நம்ம கியூ டூ ஸ்டேட்டுக்கு போய்கிறோம் ரெகக்னைஸ் பண்ணும் இப்போ அடுத்து டிஎஃப்ஏ அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் இன்புட் போகுது இன்புட் பி வந்தா என்ன பண்றது நமக்கு ஏ பிங்கிறது சீக்வன்ஸா அக்கர் ஆகணும் கியூ நாட்ற பிளேஸ் எங்க இருக்குன்னா ஏ பி ஏ நம்ம இன்னும் கிராஸ் பண்ணல அப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை பி வந்தாலும் நம்மளுக்கு அடுத்து ஃபாலோட் பை ஏ பி இருந்தா நம்ம ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா அப்போ எவ்வளோ பி இருந்தாலும் நான் கியூ நாட்லேயே வெயிட் பண்ணுவேன் அடுத்து ஏ அண்ட் பி ஃபாலோ ஏ ஃபாலோட் பை பி வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா ஏபி தான் சீக்வன்ஸாக வேணும் ஓகேயா அதனால் நம்ம பிக்கு வந்து ஒரு செல்ஃப் லூப் போட்டுக்கலாம் ஸோ எல்லா பிக்கும் நம்ம கியூ நாட் ஸ்டேட்லயே வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஏ ஃபாலோட் பை பியா இருந்ததுன்னா நம்மளுக்கு கியூ டூ ஸ்டேட்டுக்கு போய்க்கிறோம் ஓகேயா கியூ டூ தான் நம்மளுக்கு அக்செப்டிங் ஸ்டேட் மாதிரி கிரைடீரியா இப்போ அடுத்து கியூ நாட்ல இன்புட் ஏ அண்ட் இது நார்மல் டிஎஃப்ஏ தாங்க நம்ம யூஸ்வலாக டிஎஃப்ஏ எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே தான் சோ நார்மல் டிஎஃப்ஐக்கு நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு அடுத்து Q1 ஒன் ஸ்டேட்டுக்கு வரும் இப்ப Q1 ஒன்ங்கிறது என்ன ஸ்டேட்னா ஆல்ரெடி ஒரு ஏ ப்ராசஸ் பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்து சீக்வன்ஸா ஏ ஃபாலோட் பை பின்னு வரணும் ஓகேயா கியூ ஒன்ல பிக்கு டிரான்சிஷன் இருக்கு இப்ப இங்க ஒரு ஏ வந்தா என்ன ஆகும் ஆல்ரெடி நம்ம ஒரு ஏ ப்ராசஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஒரு ஏ ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நம்ம கியூ ஒன் ஸ்டேட்டுக்கே வரும் அடுத்து பி இருந்தா நம்மளுக்கு ஏபிங்கிறது சீக்வன்ஸா வந்துரும் தெரியும் இப்ப இங்க இன்னொரு ஏ வந்தா என்ன பண்றது இப்ப இந்த ஏ ஃபாலோட் பை பி இருந்தா இட் இஸ் அக்செப்டபிள் ஏன்னா சீக்வன்ஸா A கடுத்து பி வரணும் அப்ப என்ன பண்ணலாம் இங்க ஒரு loop போட்டு இந்த ஏ எத்தனை ஏ வந்தாலும் A கடுத்து பி இருந்ததுன்னா அது ஏபி சீக்வன்ஸா இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து ப்ராசஸ் போயிடுவோம் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு Q1 ஒன் ஸ்டேட்ல அடுத்து லாஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடலாம் கியூ டூங்கிற ஸ்டேட் எப்படின்னா நம்மளுக்கு இன்புட்ல ஏபின்னு சீக்வன்ஸா வந்தாதான் வர முடியும் ஓகே ஆனா டிஎஃப்ஏல என்ன ஆகும்னா கியூ ஒரு ஸ்டேட் தான் அதுல இன்புட் ஏ வந்தா என்னாகும் பி வந்தா என்னாகும் இருக்கும் ஓகே ஒரு ஏபி ப்ராசஸ் பண்ணியாச்சு இப்போ இன்புட்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏ வரலாம் பி வரலாம் ஏபி வரலாம் சீக்வன்ஸா நம்மளுக்கு எத்தனை ஏபி இருந்தாலும் அத்தனை ஏபிக்கு ஈக்குவல் நம்ம அவுட் வந்து ஜென்ரேட் பண்ணி ஆகணும் அப்போ என்ன பண்ணலாம்னா இப்ப இதுக்கு மேல ஒரு ஏ வந்ததுன்னா அதை ஃபாலோட் பை பியா இருந்தா நம்மளுக்கு இன்னொரு அதுக்கு அதுக்கு ரிலவன்டா நம்ம வந்து அவுட் ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும் ஓகே ஸோ கியூ டூங்குற நம்மளுக்கு இன்புட் ஏ வந்ததுனா அந்த ஏ ஃபாலோட் பை பி இருந்தா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்போ ஏ ஃபாலோட் பை பிங்கிறதுக்கு நம்ம இங்க டிரான்சிஷன் கொண்டு வரலாம் கியூ டூல ஏ வந்தா இந்த ஏ கடுத்து ஒரு பி வந்தா நம்ம மறுபடியும் கியூ டூல வந்துடலாம் ஓகேங்களா நம்மளுக்கு ஏ பிங்கிறது சீக்வன்ஸா வரணும் அப்ப ஏ கடுத்து பி வந்தா கண்டிப்பா அக்செப்டபிள் தான் நம்ம சீக்வன்ஸ்ல சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ லாஸ்ட் கிரைடீரியா வந்துட்டோம் லாஸ்ட் கிரைடீரியா பாத்தீங்கன்னா நம்ம கியூ டூ ஸ்டேட்ல ஏ பி நம்மளுக்கு அடுத்து வந்து ஏ வந்தா என்ன பண்றதுன்னு பார்த்துட்டோம் இஃப் சப்போஸ் இங்க பி வந்தா என்ன பண்றது கியூ ஸ்டேட்ல பி வந்தா இதுக்கு அடுத்து எங்கேயாவது ஏபின்னு சீக்வன்ஸா வருதான்னு நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இன்புட்டோட எண்டு வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேணாலும் வரலாம் ஆனா எங்கெல்லாம் ஏபி வருதோ அதுக்கெல்லாம் நம்ம அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி ஆகணும் அப்போ ஒரு பி இங்க இன்புட்டா வந்ததுனால் அதை ஃபாலோட் பை நம்மளுக்கு சீக்வன்ஸா ஏபி வரணும் அப்போ ஒரு பி வந்ததுன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏ இருக்கா அப்படின்னு சொல்லி தான் வெரிஃபை பண்ணுவோம் அப்போ டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கியூ ஒன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இஃப் சப்போஸ் எனக்கு ஒரு பி வந்ததுன்னா அந்த பி ஃபாலோட் பை ஏ பி சீக்வன்ஸா ஆச்சுன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் டெசிஷன்ஸ் இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு டிரான்சிஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க கியூ நோட்ல ஏ வந்தா என்ன பண்றது பி வந்தா என்ன பண்றதுன்னு டிரான்சிஷன் இருக்கு கியூ ஒன் ஸ்டேட்லயுமே ஏக்கும் பிக்கும் டிரான்சிஷன் இருக்கு கியூ டூலயுமே ஏக்கும் பிக்கும் டிரான்சிஷன் இருக்கு அப்ப டிஎஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து கொடுத்திருக்கிற ரெகனைசேஷனுக்கு இன்புட் ரெகனைசேஷனுக்கு இது பண்ணியாச்சு ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அவுட்புட் புட் ஜென்ரேட் பண்றதுக்கு அதாவது இந்த டிஎஃப் மோர் மெஷினா கன்வெர்ட் பண்ணும் இந்த டிஎஃப் எப்படி மோர் மெஷினா கன்வெர்ட் பண்றதுன்னா மோர் மெஷின் வந்து எப்படி அவுட்புட் புட் கன்வெர்ட் அவுட் ஜென்ரேட் பண்ணும் எப்பல்லாம் ஒரு ஸ்டேட்டை பொறுத்து தான் அது அவுட் புட் வரும் ஓகேயா சோ ஏபி சீக்வன்ஸா வந்துச்சுன்னா நம்ம கியூ டூ ஸ்டேட்ல இருப்போம் ஸோ ஒரு ஏபிக்கு நம்ம எங்கெல்லாம் ஏபின்னு சீக்வன்ஸ் வருதோ அங்கெல்லாம் அவுட் புட் வந்து ஒன்னு ஜென்ரேட் பண்ணணும் ஓகே ஏன்னா மூர் மெஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கூட தான் நம்ம அவுட் புட் வச்சிருப்போம் ஓகேங்களா ஸ்டேட்ல மட்டும்தான் இன்புட்ல ஏபின்னு இருந்தா அது கியூ டூ ஸ்டேட்டுக்கு தான் வரணும் எங்கெல்லாம் இன்புட்ல ஏபி இருக்கோ அப்ப கியூ டூ ஸ்டேட்டுக்கு நம்ம டைரெக்டா வந்துருவோம் அப்ப Q2 டூ ஸ்டேட்டுக்கு வந்தா அவுட் புட் வந்து ஒன் ஒன் ஜென்ரேட் பண்ணும் அதே மாதிரி நம்ம எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அதுக்கு ஒரு அவுட் புட் ஜென்ரேட் பண்ணி ஆகணும் ஓகே நம்ம ஒன்னு மட்டுந்தான் இங்க ஜென்ரேட் பண்றோம் அப்போ ரிமைனிங் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம அவுட் புட் ஜீரோன்னு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா பண்ணிருக்காங்க மோர் மெஷின் தட் அவுட் புட்ஸ் ஒன் வென் அவர் ஏபி அக்கரிங் சீக்வன்ஸ் ஏ பி சீக்வன்ஸா இருந்தா கியூ டூ ஸ்டேட்டுக்கு வந்துருவோம் ஸ்டேட்ல அவுட் புட் வந்து ஒன் அண்ட் ஜென்ரேட் ஆகும் அப்ப ரிமைனிங் ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜீரோ ஜென்ரேட் ஆகிக்கும்

ஸோ இதுதான் நம்மளோட ட்ரான்சேஷன் ஸ்டார்டிங் கியூநாட்லருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கியூ நூடேங்கிற கியூ ஒன் போது கியூ ஒன் பிங்கிறப்ப கியூ டூ போது மறுபடியும் கியூ டூ ஏங்கிறப்ப கியூ ஒன்க்கு ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் வந்துருது இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் ட்ரான்சேஷன் கூடயும் ஒவ்வொரு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும் இப்போ கியூ அங்க அங்கே அவுட்புட் வந்து ஜீரோன்னு ஜென்ரேட் ஆயிருக்கும் கியூ ஒன்கிறப்ப அவுட்புட் ஜீரோ ஜென்ரேட் ஆயிருக்கும் கியூ டூல அவுட்புட் ஒன் கியூ ஒன்ல இன்புட் அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜென்ரேட் ஆயிருக்கும் கியூ டூல ஒன்னு கியூ ஒன்ல மறுபடியும் ஜீரோ கியூ டூல ஒன்னு இது என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு மூணு டைம் ஏபிங்கிறது சீக்வன்ஸா அக்கர் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்ப ஏபி 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 ஏபிங்கிறது மூணு தடவை அக்கர் ஆயிருக்கு அந்த மூணு தடவை சீக்வன்ஸ் அக்கர் ஆயிருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒன் ஒன் ஒன்னு ஜென்ரேட் ஆயிருக்கு ஓகே சோ நம்மளோட அல்டிமேட் டாஸ்க் வந்து முடிஞ்சுச்சா முடிஞ்சிச்சா மெஷின் தட் வில் அவுட் புட் ஒன் வென் அவர் ஏபி அக்கர் இன் சீக்வன்ஸ் எத்தனை தடவை ஏபி அக்கர் ஆனாலும் அதுக்கு அவுட்புட் வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சிருச்சு ட்ரான்ஸேஷன் டைக்ராம் கன்ஸ்ட்ரட் பண்ணிட்டோம் அதே மாதிரி நம்மளோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும்ங்கிறதையும் எப்படி ப்ராசஸ் ஆகும் அவுட்புட் எப்படி ஜென்ரேட் ஆகும்ங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து மீதி ரெண்டு ரெப்ரசென்டேஷன் இருக்கு ஸ்டேட் டேபிள் ரெப்ரெசன்டேஷன் நம்ம யூஷுவலாவே வந்து ட்ரான்ஸேஷன் டேபிள் போடுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி இங்கேயுமே நம்மளுக்கு ட்ரான்ஸேஷன் டேபிள் இருக்கு மூர் மெஷினுக்குமே இது வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூஷுவலா ட்ரான்ஸேஷன் டேபிள் இருக்கும் எப்படி இருக்கும்னா இதோட ஸ்டேட் இங்க இருக்கும் சோ பிரசன்ட் ஸ்டேட் அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் எங்க போகுதுங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் அவுட் புட் ஜென்ரேட் ஆகும் இது வரைக்கும் டிஎஃப்ஏஓ என்எஃப்ஏஓ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் டிரான்சிஷனோட முடிஞ்சிடும் கரெக்டா இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காலம் அவுட்புட் புட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு இருக்கும் சோ அவுட்புட் புட் ஜென்ரேஷன் கிடையாதுங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் கூடயும் ஒவ்வொரு அவுட்புட் புட் வந்துருக்கு பாருங்க ஸ்டேட் கியூ நாட்டு Q1, Q2. இது தான் states. நம்மிலுக்கு மூனே மூனு state தான் இருக்கு. ஒவ்வுரு state குடியும் நம்மிலுக்கு ஒரு output இருக்கு. Q0 நான் 0, Q1 நான் 0, Q2 நான் 1. சோ நம்மிலோடு மூர் மெஷின் பொருத்த வரைக்கும் அந்த output generated based on the state. அது என்ன stateல் இருக்கும் அதுக்கேத்தமரி நம்மிலுக்கு output generate ஆகும். Okay, we don't care about the inputs. அதோட இன்புட் வந்து டிரான்சிஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ற மூலிய நம்மளுக்கு அவுட்புட் டிசைட் ஆகிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்றது இல்ல ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு ஸ்டேட் அவுட்புட் முடிச்சாச்சு டிரான்சிஷன் எப்படி இருக்கும்னா வந்து நம்மளுக்கு அவுட் புட் பங்கன் இது டிரான்சிஷன் சாரி இது வந்து எக்ஸ் அவுட் புட் ஜென்ரேஷன் இது வந்து டெல் டிரான்சிஷன் எப்படி இருக்குன்னா பேஸ்ட் ஆன் த இன்புட் நம்மளோட இன்புட் சிம்பிள் என்ன இங்க இருக்கு ஏங்கிறது பிங்கிறது ஒரு இன்புட்

டேபிள் நோட்டேஷன் ट्रांजिशन डायग्राम नोटேஷன் நமக்கு வந்து மூணு டைப் ஆப் ரெப்ரசன்டேஷன் சொன்னேன் ஒன்னு வந்து ट्रांजिशन डायग्राम அடுத்து ट्रांजिशन டேபிள் இது ரெண்டும் முடிச்சாச்சு கடைசியா வருது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு டியூபிள் நோட்டேஷன் சொல்லுவோம் டியூபிள் நோட்டேஷன் அப்படிங்கறது என்னன்னா நமக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த process நம்மளோட formal way of representation இருக்கும் இல்லங்க அதுதான் இப்போ एग्जांपलக்கு வந்து இங்க நம்ம யூஷுவலா NFA-வோ வந்து ஐந்து டியூபிள் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் செட் ஆப் ஃபைனைட் செட் ஆப் ஸ்டேட்ஸ் ஃபைனைட் செட் ஆப் இன்पुट சிம்பல்

ஸோ என்னென்ன அவுட் புட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் இது அடுத்து வந்து டிரான்சேஷன் ஃபங்க்ஷன் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் வந்து கியூ நாட் இன்புட் ஏவா இருக்கிறப்ப கியூ ஒன்க்கு போகுது ட்ரான்சேஷன் ஃபங்க்ஷன் அதே மாதிரி இன்னொன்று வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு அவுட் புட் வந்து இப்ப கியூ நாட்ல நம்மளுக்கு அவுட் புட் வந்து ஜீரோ ஜென்ரேட் ஆகுது கியூ ஒன்ல அவுட் புட் ஜீரோங்கிறது ஜென்ரேட் ஆகுது கியூ டூல அவுட் புட் வந்து ஒன் அன் ஜென்ரேட் ஆகுது இது வந்து அவுட் புட் ஃபங்க்ஷன் ஓகே இதுக்கு அடுத்து ஸ்டார்டிங் ஸ்டேட் இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேட் கியூ நாட் தான் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேட் எதுவும் கிடையாது ஓகே ஸோ இந்த சிக்ஸ் டியூபிள்ஸ் தான் நம்மளோட நார்மல் ஃபார்மல் வே ஆஃப் ரெப்ரஸண்டேஷன் ஓகே இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு என்ன செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ் நாட் ஒன் டூ நம்மளுக்கு த்ரீ செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு எஃப்சைலான்ங்கிறது வந்து இன்புட் சிம்பல் இங்கே இன்புட் பார்த்தீங்கன்னா இன்புட் இஸ் மேட் ஆஃப் ஏ அண்ட் பி காம்பினேஷன் சீக்வன்ஸாக ஏபி இருந்தால் நம்மளுக்கு ஒன் அண்ட் ஜென்ரேட் ஆகும் அப்போ இன்புட்டில் வந்து ஏபி காம்பினேஷனில் தான் இருக்கும் அதே வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் பா நம்மளுக்கு ஒன்று இல்லைனா ஜீரோன்னு ஜென்ரேட் ஆகும் கியூ நாட்டில் இருந்தால் ஜீரோ ஜென்ரேட் ஆகும் க்யூ டூல இருந்தால் ஒன் ஜென்ரேட் ஆகும் ஓகே அவுட்புட் புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதோ ஜீரோ ஆர் ஒன்ல இருக்கும் ட்ரான்ஸிஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம நார்மல் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் தான்

ஸோ மூர் மெஷின்னா என்னன்னு பார்த்தோம் அதுக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஃபஸ்ட் டிஎஃப்ஏ கிரியேட் பண்ணிட்டு அந்த டிஎஃப்ஏ பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை அந்த டிஎஃப்ஏவோட ஸ்டேட்ஸுக்கு ஒவ்வொரு அவுட் புட் கொடுத்தோன்னா அது வந்து மூர் மெஷின் ஆயிடும் ஸோ அந்த மூர் மெஷினுனுக்கு எப்படி ரெப்ரஸண்டேஷன் ட்ரான்சிஷன் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ட்ரான்சிஷன் டயக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ஃபைனலா அந்த சிக்ஸ் ட்யூபிள் நோட்டேஷனும் எப்படி போடுறதுன்னு சொல்லியாச்சு ஓகே ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மியாலி மெஷினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் மூர் அண்ட் மியாலி மிஷின் பத்தி பாக்கலாம் Okay, thank you.